அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பல்ஸ்வே பழகு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவுமே ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஸ்பாஞ்ச் கேக் நம்ம அவன் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யணும்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நம்ம கேக் டின்னர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பட்டர் மெல்ட் பண்ணிவிட்டு எல்லா இடமும் படுற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. அடுத்ததாக இதுக்கு ஏற்ற மாதிரி பேக்கிங் ஷீட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் பட்டர் தடவிக்கோங்க. இந்த மாதிரி பட்டர் தேய்க்கிறனால எடுக்கும்போது கேக் வந்து ஒட்டாமல் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். சைடுலையும் அதே மாதிரி வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேக் டின்னர் ரெடி ஆயிருச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ரூம் டெம்பரேச்சரில் அன்சால்ட்டட் பட்டர் 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். ரூம் டெம்பரேச்சர்னால் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்மூத்தாக உள்ளே போகணும், அவ்வளோதான். ரொம்ப மெல்ட்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க, அதில் பட்டரை போட்டுட்டு பீட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல க்ரீமியான ஒரு பதம் வரணும், அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டர் நல்லா க்ரீமி ஆயிருச்சு. இந்த டைமில் சுகர் பவுடர் 1 கப் அதையும் சேர்த்துக்கலாம். சுகரை வந்து நீங்கள் ஒரே டைமில் சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் பவுடர் சுகர் தான் சேர்க்கணும். நீங்கள் நார்மலான சர்க்கரையை ஆட் பண்ணிங்கன்னா அது கரையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அவ்வளோதான், நம்ம சுகர் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இதை 5 நிமிஷம் கை எடுக்காமல் பீட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. பாருங்கள், ரொம்ப க்ரீமியாக இருக்கும். அடுத்ததாக 3 முட்டை. முட்டையும் அதே மாதிரி தான், ஒன்று ஒன்றா தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு ஒரு முட்டையும் சேர்த்துட்டு லைட்டாக அடித்தா மட்டும் போதும். கடைசியான முட்டையை சேர்த்துட்டு 5 லிருந்து 7 நிமிஷம் வரைக்கும் கை விடாமல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். முட்டை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணியாச்சு. அடுத்ததாக 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது இப்போ ரெடி ஆயிருச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ மாவு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சல்லடை எடுத்துக்கோங்க, அதில் 1.5 கப்பு மைதா ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1 பிஞ்ச் உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா சளிச்சுக்கோங்க. இப்போ மாவையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். மாவை சேர்க்கும் போதும் அதே மாதிரி தான், 1 கப்பாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ மாவு கொஞ்சம் போட்டாச்சு, அது கூட 1/2 கப்பு பாலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பாலையும் மாவையும் ஆட் பண்ணும்போது அதிக நேரம் பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும். அவ்வளோதான், கடைசியாக இருந்த மாவையும் நம்ம சேர்த்தாச்சு. இது கூட மீதி இருந்த பாலை எல்லாத்தையும் ஊற்றிக்கோங்க. 1/2 கப்பு பாலே இதுக்கு போதுமானது. நான் கட்டியான பால் தான் ஊற்றிருக்கேன், தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்கும்போது கேக் வந்து சரியாக வராது.
அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை அப்படியே எடுத்து கேக் டின்ல போட்டுடலாம். இப்போ எல்லாமே போட்டாச்சு. எல்லா இடமும் ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பு, கீழே நிறைய ஏர் பபிள்ஸ் இருக்கும், அது போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நைஃபை எடுத்துட்டு கீழே இருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக இங்கே 175 டிகிரி செல்சியஸில் அவனை ப்ரீஹீட் பண்ணியாச்சு. இதை வந்து 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுருங்க. 45 நிமிஷம் கழித்து நம்ம கேக் மேலே வரைக்கும் நல்லா பொங்கி வெந்துருச்சு. இதை அப்படியே வெளியில் எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுருங்க. அடுத்த 10 நிமிஷம் கழித்து நம்மளுடைய கேக்கை டின்னிலேருந்து எடுக்கலாம். அதுக்கு நைஃப்பில் இந்த ஓரத்தில் எல்லா இடமும் எடுத்து விட்டுருங்க. நம்ம டின்னில் ஃபுல்லாக பட்டர் தேய்ச்சினால கொஞ்சம் கூட ஒட்டாமல் கேக் சூப்பராக வந்திருக்குது. அவ்வளோதான், நம்ம கேக் ரெடி ஆயிருச்சு. இப்போ சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி கேக் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. எங்க வீடியோவை லைக் பண்ணுங்க. எங்க சேனலையும் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஷால்லா இன்னொரு அருமையான ரெசிபியோட சீக்கிரமே மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.